உலகம் முழுவதும் இருக்கிற ஒட்டுமொத்த ஆண்களும் பெண்களும் நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஆண் பெண் இருவருக்கும் உடலமைப்பில் தான் வித்தியாசம், மற்றபடி மனம் மூளை இதெல்லாம் ஒன்று தான் நினைக்கிறாங்க. உண்மையிலேயே இரு பாலினத்தவருக்கும் உடல் மட்டும் வித்தியாசப்படுறதில்லை, மூளையும் வித்தியாசப்படுதுங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்லை. இப்படி மூளை வித்தியாசப்படுறதுனால தான் ஆணை பெண்ணாலோ பெண்ணை ஆணாலோ முழுமையாக புரிஞ்சுக்க முடியாமல் தடுமாறுறாங்கன்னு சொல்லிட்டு உளவியலாளர்கள் சொல்கிறாங்க. ஆணின் மூளையும் பெண்ணின் மூளையும் வெவ்வேறு விதமாக வேலை செய்யுது அப்படிங்கிறதான் அவங்க இதுக்காக சொல்ற காரணம். பெண்களின் மூளை அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா மூன்று மையங்களை கொண்டதா இருக்கு. முதல் மையம் உணர்ச்சிகளை அப்படியே கிரகிச்சுக்கிற தன்மை கொண்டது. இரண்டாவது மையம் மொழி வளத்துக்கானது, இது வார்த்தைகளையும் உரையாடல்களையும் ரசிக்கும் தன்மை கொண்டது. மூன்றாவது மையம் பாத்தீங்கன்னா முகத்தின் சாயல வச்சு ஒருத்தவங்களை துல்லியமா எடை போடுற தன்மை கொண்டது. ஆண் மூளையிலும் இந்த மூன்று வகையான மையங்கள் இருக்கு, ஆனா அது வேறு விதமான செயல்படுது. அதாவது ஒரு விஷயத்தை பெண் பேசுற மாதிரி விவரிச்சு கொஞ்சம் வளவளன்னு இழுத்து கூற முடியறதில்ல. ஒரு ஆண் தான் உணரும் அந்த உணர்ச்சியை ஒரு பெண்ணை போல மொழியால விவரிக்க முடியறதில்ல. எதிராளியின் முக அமைப்பை கொண்டு அவங்க மனசை ஆண்களால புரிஞ்சுக்க முடியறதில்ல. ஆணுக்கான மூளை அமைப்பு கண்ணில் காணும் காட்சிகளுக்கே முக்கியத்துவம் தருது. அதனாலதான் ஜென்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்களோட கவர்ச்சியான காட்சிகளை பார்த்தா மட்டும்தான் மகிழ்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி பெரும்பாலும் அழகான பெண்களை பார்க்கும்போது ஆண்கள் விரும்புவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூளைதான். ஆனால் பெண்களோட மூளை வந்துட்டு அப்படி கிடையாது. பெண்ணுக்கு பார்வை இன்பம் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அதனால பெண்ணுக்கு வந்து பார்க்கறதுனால மகிழ்ச்சி கிடைக்கிறதில்ல, அவளுக்கு பேச்சு மூலமாக தான் மகிழ்ச்சி கிடைக்கிது. ஓயாமல் பேசிக்கிட்டே இருக்கிற ஆண்களை வந்து பெண்ணுக்கு பிடிக்கும். அதே மாதிரி ஆண் அழகாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி அடிப்படையான குண வேறுபாடுகள் ஆண் பெண் இருவருக்குமே உண்டு. இதை பற்றின சரியான புரிதல் இல்லாமல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காதலிக்கும் போதும் சரி திருமணத்துக்கு பெண்ணும் சரி ஒருத்தர் வந்து ஏமாந்துக்கிறாங்க. இப்போ பெண்ணோட மூளை வந்து எப்படி யோசிக்குதோ அதே மாதிரி ஆணோட மூளையும் யோசிக்கணும்னு ஒரு மனைவியோ இல்லை காதலியோ நினைக்கிறது தான் பிரச்சனையே. ஆண் தன்னிடம் ஆசையாக நாலு வார்த்தை பேசலை அப்படின்னு பெண் புலம்புறதும், தன்னோட பாலியல் தேவைகளை பெண் புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண் நொந்துக்கிறதும் நடந்துட்டே இருக்கு. மன வாழ்க்கையிலையும் காதலிலையும் விரிசல் ஏற்படாமல் இருக்க ஆண் பெண் புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்பவுமே அவசியம். நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப டீப்பாக இது பண்ணி அதை தேவையில்லாமல் ஒரு ப்ரெஷரை உருவாக்கிக்குவாங்க. இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு 5-2 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த கார் வாங்கணும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த காரோட இது வந்து ஒரு துணைவிக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்போவே ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. அது ஆக்சுவலாக அந்த விஷயமே நடந்திருக்காது. மேபி 2 இயர்ஸில் அவரோட மைண்டே வேறு காருக்கு சேஞ்ச் ஆகிடலாம். இல்லை இவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்த்து கூட அப்போ அவங்க கார் வாங்கலாமா இருக்கும். ஆனால் அந்த ஒரு நடக்காத விஷயத்துக்காக 2 வருஷத்துக்கு அவங்க பிளான் மைண்டில் இருக்கும்போது அதை நம்ம காது கொடுத்து கூட கேட்காம அப்பயே நம்ம ஆர்கியூ பண்ணுறதை ஆரம்பிச்சிடுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் சொல்ல முடியும். ஆண்கள் வந்துட்டு டிவி பார்த்துட்டே இருப்பாங்க, ஃபோன் இது பண்ணிகிட்டே இருக்குவாங்க. அவங்களால முன்னாடி ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்கும், அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஒரு மாதிரி வீட்டுக்கு யாராவது வந்திருப்பாங்க, அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. இது ஆக்சுவலாக அவங்க அடிக்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால கிடையாது. அவங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா எது ஒன்றில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களோ அந்த ஒரு விஷயத்தில் தான் அவங்க முழுமையாக ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி இது பண்ணுவாங்க. ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை. சமைச்சிட்டே இருக்கும்போது கூட நம்ம குழந்தைகளை பார்த்துக்குவோம். அதே மாதிரி நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கும்போது கூட நம்ம கூட இருக்கிறவங்கள அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நோட் பண்ணி அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரே டைமில் வந்துட்டு பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேலை செய்கிறதுக்கான மைண்ட் இருக்கும், பட் ஆண்களுக்கு அப்படி இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேசிக் விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாவே கணவன் மனைவிக்கு இடையில இந்த புரிதல்னால ஒரு பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.